வெல்கம் டு சமையல் கனி. நம்ம இன்னைக்கு கனவா மீன் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை நான் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா கருவேப்பிலை. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பிரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் 4 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ கனவா மீன் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை அப்படியே மூடி வைக்கலாம். இந்த மீன்லேருந்து தண்ணி வரும் பாருங்க, எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. இப்போ இந்த தண்ணி ஃபுல்லாக வத்துற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நான் மறுபடியும் மூடி வைக்கிறேன். மீனில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வத்திருச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மிளகுத்தூள். மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கும் போதே உப்பு சேர்த்தாச்சு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, ஒரு சூப்பரான கனவா மீன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் ரசம் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் கனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.